வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய சிந்தனை வரிகளான உயர் சஞ்சீவி அதற்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். சிங்கப்பூர் அம்மா ஜூ அறக்கட்டளை ஜூம் ஆப்ஷன் நிர்வாக பொறுப்பாளர்களையும் ஜூம் ஆப்ஷனில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் ஆன்மீக மெய்யுணர்வாளர்களையும் முதல்கண் பணிவோடு வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். சுவாமி அவங்க இந்த காயக்கல்பத்தை குறிப்பிடும் போது காயக்கல்பம் என்னும் உயர் சஞ்சீவி என்று சொல்றாங்க. பொதுவா சஞ்சீவி மூலிகை ராமாயணத்துல லட்சுமணன் மூச்சையாகி விழுவுறான் அந்த போர்ல. அப்ப விபீஷணன் சொல்றான் சஞ்சீவி மூலிகை இருந்தாதான் காப்பாற்ற முடியும் என்று. அப்போ அனுமனுக்கு ராமர் அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அங்க போகும்போது அங்க சித்து செய்யப்பட்டிருக்குது. அந்த சித்து அவருக்கு வந்து அந்த மூலிகை தெரியாததுனால அவர் அட்டமா சித்திகளான அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்து வசு ஈசாத்துவம் பிராகாமயம் என்ற எட்டு விதமான அட்டமா சித்திகள் அனுமனுக்கு கைகூட பெற்றவர். அந்த மலையை தூக்குற அளவுக்கு தன்னுடைய உடலை பெரிதாக்கி அந்த மலையை கொண்டுட்டு வந்து அதன் மூலமாக அந்த சஞ்சீவி மூலிகை மூலமா சிகிச்சை பெற்று லட்சுமணன் உயிர் பெற்றான் என்று நாம கதைகள்லையும் சினிமாக்கள்லையும் பார்த்திருக்கிறோம், ராமாயணத்துல பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ சுவாமிஜி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காயக்கல்பம் எனும் உயர் சஞ்சீவி என்று சொல்றாங்க. அப்ப இந்த வரிகளை நாம மனதில் நிறுத்தி கொள்ளுவோம். இந்த காயக்கல்பத்துக்காக நாம மருத்துந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நாம வந்து இன்றைய தினம் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பயிற்சின்னு பாத்தீங்கன்னா காலையில மாலையில இரவு சாப்பிட்டு ஒரு மூன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகியிருந்தா நம்ம செய்ய போறோம். எளிதில் ஜீரணமான உணவா இருந்தா அதே போல உணவுக்கு முன்னாடி மூன்று வேளை உணவு ரெண்டு வேளை உணவு அந்த உணவுக்கு முன்னாடி நம்ம செய்ய போறோம். எளிமையாக அஸ்வினி முத்திரையும் ஓசஸையும் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த காயக்கல்பத்துக்கு மகரிஷி எவ்வளவு ஆண்டுகள் அவரை முயற்சி எடுத்துக்கொண்டாருங்கிறத நாம ஒரு நிமிஷம் இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த காயக்கல்ப உயிர்நல பயிற்சியை நாம வந்து தினந்தோறும் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பயிற்சிகளையும் அனைத்து வேலைகளையும் நாம தொடர்ந்து நாள் முழுவதும் உள்ள அனைத்து பயிற்சிகளையும் நாம சிறப்பாக செய்வதற்கான ஒரு ஊக்கம் தான் இந்த உயர் சஞ்சீவி என்ற தலைப்பு அப்படி நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா எல்லா பயிற்சிகளையும் மகரிஷி வடிவமைத்து கொடுத்துட்டாங்க. உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு உண்டான நாலு விதமான பயிற்சிகளை சிறப்பாக விளக்கத்தையும் பயிற்சியையும் வடிவமைச்சு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த காயக்கல்பம் மட்டும் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்ல பாடத்திலே உடற்பயிற்சியும் தவமும் தியான தற்சோதனையும் போகணும். அது அன்னிலும் இந்த காயக்கல்ப பயிற்சி பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் பள்ளியில பண்ணுங்கிறது தான் மகரிஷியினுடைய ஒரு எண்ணம். அப்போ ஏன் அந்த அளவுக்கு மகரிஷி வந்து அந்த எண்ணத்தை வலுவா கொண்டுட்டு வந்தாருங்கிறதுக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டாருங்கிறது நம்ம இன்றைக்கு சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கே புரியும். அப்போ மகரிஷியினுடைய அந்த முயற்சி இந்த ஒட்டுமொத்த காயக்கல்பம் பயின்ற அன்பர்களும் தினந்தோறும் நம்ம விடாம இந்த காயக்கல்ப பயிற்சி செய்வதற்கான ஒரு ஊக்கத்துக்கான விளக்கம் என் உள்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜூம் ஆப்ஷன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் உள்படவும் இந்த காயக்கல்பத்தை ஏதோ ஈவினிங் பரவாயில்ல நாளைக்கு செய்வோம் என்று நம்ம வந்து அதை தள்ளி போடாம அந்தந்த வேலைகள்ல உள்ள அந்தந்த பயிற்சிகளை சிறப்பாக நம்ம செய்வதற்கான ஒரு ஊக்கத்துக்கான விளக்கம் தான் இன்றைய அந்த விளக்கம் என்பது உயர் சஞ்சீவி காயக்கல்பம் என்னும் உயர் சஞ்சீவி. பொதுவா பாத்தீங்கன்னா சுவாமிஜி வந்து தன்னுடைய சிறு பிராயத்திலேயே ஒரு இருபது வரிகளை எடுத்துக்கொண்டாங்க. சித்தர்களுடைய வரிகள் அகத்தியருடைய எட்டு வரி சிவபாக்கியது அதே போல அவை பாட்டியினுடையது தாய்மானவருடையது இந்த இருபது வரிகளை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி இதுல சொல்லி வைக்கப்பட்ட அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் உடனே எடுத்த உடனே நமக்கு இந்த காயக்கல்ப பயிற்சியை நமக்கு கொடுத்துடல. மகரிஷி இந்த வரிகளை மனதில் நிறுத்தி இறைநிலையில இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த வரிகளுக்கான பயிற்சியையும் இதற்கான விளக்கத்தையும் அவருக்குள்ள அவர் வரணுங்கிறதுக்காக அவர் வந்து அதை கற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கும் போதிக்கணுங்கிற ஒரு பேர் ஆர்வம் அவருக்குள்ள இருந்தது.
மகர்ஷி இந்த வரிகள் படித்து மனப்பாடம் பண்ணதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அகத்தியருடைய வரிகள் எடுத்தா புரியும். உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாழ்ந்து என்ன சொல்றா, சாப்பிடும் போது இந்த அசினிமுத்திரை ஓசசையும் தான் அவர் மென்ஷன் பண்றார். உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாழ்ந்து, உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும். நாம சாப்பிட்டு ஒரு 3.5 மணி நேரம் ஆனா, ஒரு 6:30 சாப்பிட்டா, இரவு ஒரு 10 மணிக்கு படுக்கக்கூடியவங்க, 9:30 படுக்கக்கூடியவங்க எளிதில் ஜீரணமான உணவை நாம சாப்பிடணுங்கிறது தான் அந்த அகத்தியர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாழ்ந்து, உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும். என்ன சொல்றாங்க, தாம்பத்தியத்துல பெண்ணின்பால் இந்திரியங்கள் விடும் போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அகத்திய நெல்லு, தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும். தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும். தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லால், தினந்தோறும் இதே போல நீங்க இந்த பயிற்சிய நரம்பு பற்றி ஓசசையும் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா, தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லால் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே. இந்த 8 வரி அகத்தியருடைய வரிகளை நாம மனதுல நிறுத்தி கொள்ளணும். சுவாமிஜி இந்த 8 வரிகள் அவருக்கு மனனமாச்சு. இந்த வரிகளுக்கான விளக்கத்தையும் இதற்கான பயிற்சியையும் தேடல்ல ஈடுபடுறாங்க. தொடர்ந்து இந்த சுவாமிஜியினுடைய முயற்சி கொஞ்சம் கூட குறையல. சுவாமிஜி வெளிநாட்டு பயிற்சியில அவங்க சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த 3 நாள் பயிற்சியில ஒரு அன்பர் வந்து இந்த காயக்கல்ப பயிற்சி நரம்பு குத்தி ஓசஸையும் செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சியில மாலையில ஒரு மூலையில அதை செய்யறாங்க. அப்போ சுவாமிஜி வந்து அந்த பயிற்சியில ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த அன்பரை கூப்பிடுறாங்க. என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உயிருக்கான பயிற்சி கத்துக்கொண்டேன் சுவாமிஜி. இந்த உயிருக்கான பயிற்சி குரு கத்து கொடுத்தாங்க, இந்த பயிற்சிய நான் செய்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த காயக்கல்ப பயிற்சிய அவர் செய்து காட்டும் போது மகரிஷி பார்த்து, ஆஹா, நம்ம 40 ஆண்டுகளா இந்த 20 வரிகளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு வந்து அந்த எண்ணத்தையே இந்த வலுவா போட்டுக் கொண்டதனுடைய விளைவு இந்த அன்பர் மூலமாக நமக்கு வந்து இந்த காயக்கல்ப பயிற்சியினுடைய அந்த விளக்கமும் அதனுடைய பயிற்சியினுடைய அந்த முழுமையும் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மகரிஷி என்ன சொல்றார், இது யாருக்கிட்ட நீங்க கத்து கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது, எட்வின் பாஸ் ஆண்டிபிளே பவுனே அந்த குரு கிட்ட இவர் கூட்டிட்டு போறார். மகரிஷி போறாங்க பயிற்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி. அப்ப அங்க குரு, அந்த குரு ஒரு தேடல் இருக்கு. அந்த குருவுக்கு என்னன்னா, அவரு தியானம் கத்துக்கணும், தியானத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த குருவுக்கு இருக்கு. அப்ப மகரிஷி இந்த உயர்நல பயிற்சிக்கான தேடல் இருந்தது, அந்த குருவுக்கு வந்து தியான பயிற்சி கத்துக்கணுங்கிற தேடல் இருந்தது. அப்ப மகரிஷி வந்து அவங்க கிட்ட அந்த உயர்நல பயிற்சிக்கான அந்த விளக்கத்தையும் அந்த பயிற்சிகளையும் சிறப்பா கற்றுக்கொள்றாங்க. அப்ப அதன் பிறகு அவங்க தியானமும் சுவாமிஜி அவங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ 40 ஆண்டுகள் சுவாமிஜி முயற்சியில அரும்பாடுபட்டு கிடைத்த இந்த காயக்கல்ப பயிற்சி எடுத்த உடனே நமக்கு வந்து காயக்கல்ப பயிற்சியை சுவாமிஜி கொடுத்துர்ல. சுவாமிஜி பாத்தீங்கன்னா இந்த காயக்கல்ப பயிற்சிய தொடர்ந்து அவர் செய்து பார்த்து அதனுடைய முழுமையான பல ஆண்டுகள் அவர் செய்து பார்த்து, சிறு வயதுல 14-15 வயசுல சுவாமிஜிக்கு காயக்கல்பம் கிடைக்கல, அவர் ஒரு நடுத்தர வயதுலதான் அவருக்கு கிடைச்சது. அந்த வயதுலையும் அந்த காயக்கல்ப பயிற்சியினுடைய பலனை உணர்ந்து சுவாமிஜி வந்து முதல் முறையா ஒரு 300 அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கோவையில இந்த பயிற்சியை கொடுக்கும்போது 60 பக்கங்கள் கொண்ட ஒரு காயக்கல்ப புக், இப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்ன புக்கா கொடுத்துருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா 80 வரிகள், சித்தர்களுடைய அந்த 20 வரிகள், பயிற்சியினுடைய படங்கள், விளக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா அன்றைக்கு முழு நாள் பயிற்சியாக சுவாமிஜி வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த பயிற்சிய 90 கேசட் டிடிகே கேசட்ல 2 கேசட் புல் பண்ணி புல்ல நம்ம எடுத்து வச்சுட்டு சுவாமிஜி வந்து 6 மாத காலம் வெளிநாட்டுல இருப்பாங்க, 6 மாத காலம் இந்தியாவில இருப்பாங்க, தமிழ்நாட்டுல இருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அவங்க வெளிநாடு இருக்கும்போது கூட இந்த அன்பர்கள் இந்த பயிற்சியை பெறணுங்கிறதுக்காக நல்ல சிறப்பு பயிற்சியாளர்கள்னு ஒரு சிலர் நிர்ணயம் பண்ணும்போது கூட அவங்க இந்த விளக்கத்தை நேரடியா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த கேசட் 90 கேசட்டை போட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 90 கேசட் 2 புல் கேசட் இருக்கும், ஒரு செக்ஷன் போட்டுவிட்டு இன்னொரு செக்ஷன் போட்டு எல்லாரையும் கேட்க வச்சுட்டு அதன் பிறகு இந்த உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு நம்ம அந்த பயிற்சி காயக்கல்ப பயிற்சிய அவங்களுக்கு கத்து கொடுத்து வந்தோம். அப்போ காலத்தால இப்ப இன்றைக்கு 15,000க்கு மேல நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகள் எல்லா பக்கமும் இந்த உயிர்நல பயிற்சியானது அந்த உயர் சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்நல பயிற்சி காயக்கல்ப பயிற்சியானது சிறப்பாக போய் கொண்டிருக்கு.
இப்ப நம்ம இந்த காயக்கல்ப பயிற்சி நம்ம செய்யறோம், இதுல எப்படி நமக்கு பலன் கிடைக்குதுங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு 6 volt டைனமோ. அந்த டைனமோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட், ஒரு தம்பி சுருள், மேல ஒரு குப்பி, கீழே ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த மேலே கீழே கனெக்ஷன் கொடுத்து 6 volt டென்ஷன் இலையில உள்ள அந்த பல்புல நம்ம இணைத்து விட்டுறோம். அப்போ இந்த டயர் வந்து அந்த வீல் சுத்தும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 6 volt பல்பு எரியுது. இப்போ இது சாதாரணமா ஒரு 6 volt டைனமோவுக்கு நம்ம வடிவமைத்தது, 12 volt டைனமோவுக்கு வடிவமைத்தது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், காற்றுல எடுக்கிறது, அணுமின் நிலையம், இப்ப மின் நிலையங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ இந்த சாதாரணமா 6 volt பல்பு எரிய விடுறதுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கோமோ அதே நுட்பத்தை தான் இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்டுகள்ல பயன்படுத்தி அதை ஒரு மாநிலத்துக்கு, 2 மாநிலம் 3 மாநிலத்துக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சாதாரண வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த காயக்கல்ப பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளை இறையொத்த தன்மைக்கு மாத்திடும். நாம வந்து கொண்டு வந்த வினை பதிவு தான் இந்த ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். அப்ப இந்த வினைப்பதிவு உண்டான இந்த தேகம் பாத்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்வளங்கள் நம்முடைய அந்த உயிர்ல நிரம்பி இருக்கு. இறைவன் பிளஸ் ஆணவம், கண்மம், மாயை, மனிதனாக உலாவிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை இறைவனாக மாறலாம். அப்ப நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவத்து குழம்பு, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தி எந்த அளவுக்கு திணிவாகவும் தூய்மையாகவும் மாறி அதுல இருந்து நாம அசினி முத்திர மூலமா எடுக்கக்கூடிய அந்த ஓசஸ் உச்சத்தலையில இருந்து பாத வரையிலும் தினந்தோறும் எல்லா நேரமும் எல்லா வேலைகள்லையும் நம்ம பரவ விடுறோமோ அப்போ அது 100% இந்த உடலை வந்து பாத்தீங்கன்னா காய கல்ப பயிற்சி. இதுக்கு பேரே காய கல்ப பயிற்சி. காயம்னா உடல், கல்பம்னா உறுதி, அதற்கான பயிற்சி, இந்த உடலை உறுதி செய்யக்கூடிய பயிற்சி. அப்ப இந்த பயிற்சி நமக்கு சுவாமிஜி 40 ஆண்டுகள் முயற்சியில அதன் பிறகு கத்துக்கிட்டு செய்து நமக்கு கொடுத்த இந்த உயர்நல பயிற்சி. நாம வந்து என்ன செய்யணும், எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு நிலையிலையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சியை சிறப்பாக செய்து நாம பலன் அடையணும். அதுதான் சுவாமிஜிக்கு கொடுக்குற குரு காணிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டா கூட நல்லா அஸ்வினி முத்திரையை நல்லா போட்டுட்டு அந்த ஓசஸ நம்ம சவுண்ட் இல்லாம பொறுமையா விடணும். அப்போ இந்த நிலையில நாம வந்து சாதாரணமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எப்படி 6 volt டைனமோல எப்படி ஒரு 6 volt பல்பு எரியுதோ அது போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உயிர்சக்தி எப்படியோ வச்சுட்டு அதையே வந்து நம்ம பயிற்சி மூலமா தொடர்ந்து நம்ம செய்து வர பாத்தீங்கன்னா அந்த ஜீவவித்து குழம்புல இருக்கக்கூடிய அந்த சுத்த சத்துவானது உச்சத்தலையில இருந்து பாத வரையில உடல் முழுவதும் பரவி அது உடலையே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக தன்மைக்கு கொண்டுட்டு வந்துடும். அந்த இறைவன் பிளஸ் ஆணவம், கண்மம், மாயைங்கிற அந்த மும்மழங்களும் நம்மிடமிருந்து போக்கக்கூடிய ஒரு தெய்வீக பயிற்சி. நம்ம கேட்கலாம், ஏ அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, தியான பயிற்சி, தச்சோதன பயிற்சி இப்ப இதுவும் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சுவையான ஒரு டம்ளர் பால் குடிக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு சுத்தமான பால் வேணும், அதை உயர்ந்து நம்ம வச்சுக்கொள்ளலாம். அதே போல பாத்திரம், நல்ல சுத்தமான பாத்திரம் வேணும், அதை வந்து பருவுடலா வச்சுக்கலாம். அதே போல நம்ம எரிய விடுறோம், சவுளையோ அடுப்புலையோ வச்சு நம்ம பாலை காய்ச்சிறோம். அப்போ அது வந்து மனம்னு வச்சுக்கலாம். திரும்ப அந்த பால் பொங்கி வழிஞ்சிடாம கவனமா நுட்பமா அதை பார்த்து நம்ம வந்து இறக்கி எடுத்து அதன் பிறகு வந்து அதுல இனிப்பு கூட்டி பருகிறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு பாத்திரம் எப்படி முக்கியமோ அது போல இந்த உயிர், இந்த உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு இந்த உடல் என்பது முக்கியம். அதை உணர்ந்த சாமிஜி நமக்கு எளிய முறையிலான உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. மனம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இறை நிலையோடு இணைந்து இருக்கணும். அந்த மனதுக்கான பயிற்சி, தவ பயிற்சி, தியான பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆணவம், கண்ம, மாயை என்ற மும்மழங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கடங்க பதிவுகளை நீக்க தச்சோதனை பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இன்று நாம பார்க்க இருக்கிறது இந்த காயக்கல்ப பயிற்சியை மட்டும்தான். அதனுடைய இந்த உயர் சஞ்சீவி என்ற அந்த விளக்கங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சாமிஜியினுடைய இந்த பாடல் வரிகள் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போங்க. காயக்கல்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்ய விட்டு கட்டும் தூய முறை நரம்பூக்க ஓசஸ் மூச்சு
தொடர்ந்து ரெண்டும் குருவழியை செய்ய போய வினைகள் கழிய பிணிகள் தீரும். புத்துணர்வும் இறைவுணர்வும் ஊட்டெடுக்கும். மாயமென வித்து அமுதரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். இன்றைக்கு சித்தர்களாக இந்த பூமியில இருக்கக்கூடிய அவ்வளவு ஜீவசமாதி பெற்ற சித்தர்கள் அனைவருமே இந்த காயக்கல்ப பயிற்சி மூலமாக தன்னுடைய வித்து சக்திய தன்னுடைய உடல்லே சோர விட்டு கொண்டு அப்படியே ஜீவசமாதி ஆயிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உடலோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பூமி ஒட்டிய இந்த உலகத்துக்கு மட்டும்தான் தொண்டு செய்ய முடியும். அந்த ஜீவ சமாதி பெறும்போது இந்த உலகம் முழுமைக்கும், பேரியக்க மண்டலம் முழுமைக்கும் தொண்டு செய்ய முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துலதான் அவங்க ஜீவ சமாதி பெறாங்க. மரணத்துல மூணு மரணம், துர்மரணம், இயற்கை மரணம், ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதிக்கு பெற்ற அனைவரும் இன்றைக்கும் புகழுடம்போடு இருக்கக்கூடிய அனைத்து மகான்களுமே இந்த தாயக்கல்ப பயிற்சியை சிறப்பாக செய்துதான் முழுமை அடைஞ்சிருக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி, அந்த டம்ளர் தண்ணியை நீங்க கையில ஊத்துனீங்கன்னா அது வந்து நிக்காது. ஆனா அதே ஒரு டம்ளர் தண்ணியில ஃப்ரிட்ஜர்ல வச்சு அதை வந்து ஐஸ் கட்டியா மாத்தி நீங்க அதை கையில எடுத்து வைக்கும்போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது கையில அழகா இருக்கும், அது போல உங்களுடைய ஜீவவித்து குழம்பு நீர்த்த தன்மைக்கு அது அளவு முறை மீறி மாறி முரணாக செயல்பட 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 அந்த ஜீவவித்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை குறைந்து 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 அது கீழ்நிலைக்கு போகும்போது என்னாகும், அறுகுணம் வயப்பட்டு ஐந்து புறம் பழி செயல்கள் தான் போய் முடியும். அந்த அறுகுணம் என்பது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம். இந்த நாலு ஆறு குணம் வந்ததுன்னா என்ன நாலு சேர்ந்து வந்துடும், அச்சம் அவமானம் தற்பெருமை அதிகார போதை. இந்த பத்தும் தான் வடநூறா சொல்லுவாங்க, காம புரோத லோப மோக மத மாச்சரியம் தம்பம் தப்பம் சூசை அசூசை. இந்த பத்து வரும்போது ஒருத்தன் பொய் கொலை களவு சூது பாலொழுக்க தவறு என்ற அந்த ஐந்து பெரு பழிச்செயல் பதிவுகள்ல ஆழ்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, கீழ் நிலை. அப்போ அதை தாண்டி இந்த பயிற்சி மூலமாக அந்த உயர்வான ஒரு சஞ்சீவின்னு சாமிஜி சொன்ன சொல்லக்கூடிய அந்த இந்த பயிற்சிய காயக்கல்ப பயிற்சிய அவசியத்தை பற்றி நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம். ஒரு கணவன் மனைவி அவங்க இந்த காயக்கல்ப பயிற்சியை சிறப்பாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஜீவவித்து குழம்பு தெய்வீகமா மாறிடும். அது உடல் முழுவதும் பரவவிட்ட அந்த ஓசஸ் மூலமாக பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு தெய்வீக தன்மை வந்துடும். ஒரு தம்பதியர் ஆண் பெண் இருபாலாரும் திருமணத்துக்கு முன்பு அவங்க இந்த பயிற்சியை எடுத்திருந்தாங்கன்னா 100% அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக தன்மை அவங்களுக்குள்ள வந்துடும். அப்போ அந்த இறையத்த தன்மையில இருந்து அவங்க ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த சக்தியில சுத்தலத்துல பாத்தீங்கன்னா உறவாக கூட்டிய அந்த குழந்தை அந்த பத்து மாத காலங்கள்ல அவருடைய முழுமையான வளர்ச்சி 100% அது பெறும். அதே வந்து அந்த காலகட்டங்கள்ல அவங்க ஆண் பெண் இருபாலாரும் எந்த பயிற்சி அற்றவர்களாக அதே போல இந்த வித்து சக்தியை அதிகமா விரயம் பண்ண நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இணையும் போது பாத்தீங்கன்னா அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு விதையை தேர்ந்தெடுக்கிறான்னா வீரிய வித்து விதையாதான் தேர்ந்தெடுக்கிறான். அந்த விதை கேட்ட ஒரு நிலம், அதற்கேற்ற ஒரு உரம், அதற்கேற்ற தண்ணீர், அதற்கேற்ற காவல் கொடுத்துதான் ஒரு விளைச்சலை அவன் கொண்டு விட்டு வர்றான். ஒரு மணி ஒரு நூறு மணியா மாறுறதுக்கு காரணமே அவன் தேர்ந்தெடுக்க கூடிய அந்த விதை, அதுக்கேற்ற ஒரு மண், அதுக்கேற்ற உரம், நீர், அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு காவல். அவ்வப்போது பாத்தீங்கன்னா அந்த பயிருக்கு இடையில இருக்கக்கூடிய களைகளை எடுத்து 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 அந்த பயிரை நல்லா வளர வச்சு அதன் மூலமா ஒரு மணி ஒரு நூறு மணியா மாறுறதுக்கு உண்டான அந்த ஒரு ஏற்பாடுகளை செய்யறான். அப்போ ஆண் பெண் இருபாலாரும் மகரிஷியினுடைய விருப்பம் என்னன்னா சாமிஜியினுடைய விருப்பம் அவங்க இந்த பருவமடைந்த பெண்ணுக்கும் 14 வயது நிரம்பிய ஆணுக்கும் பள்ளி கல்லூரிகள்ல அந்த பாடத்திட்டத்திலே இந்த உயர்நல பயிற்சி நம்முடைய பயிற்சிகள் நாளும் கொடுக்கப்பட்டா அவங்க ஒழுக்க பண்பாட்டு ஒழுக்க சீலர்களாக வருவாங்க. அப்போ அவங்க உருவாகக்கூடிய அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா கருவுல திருவுடைய குழந்தைகளாக தான் உருவாகும், தெய்வீக குழந்தைகளாக உருவாகும். எந்த விதமான அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஒரு எந்த சூழ்நிலையிலையும் அந்த குழந்தைகளுடைய அந்த உடல் பாதிக்கப்படாது, மனம் பாதிக்கப்படாது,
அதனுடைய உயிர் சக்தியினுடைய திணிவு, அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா செயல்கள்லையும் அந்த தெய்வீக தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பயிற்சியை தான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, உயர் சஞ்சீவி என்று சொல்றாங்க. இப்ப கணவன் மனைவி அந்த விந்து நாதம் நல்ல சிறப்பானது ஒரு தெய்வீக விந்து நாதமா இருந்ததுன்னா, அத கர்ப்பப்பையில கருவுல உருவாகக்கூடிய அந்த குழந்தை ஒண்ணுல இருந்து பத்து ஆர்டர் சாமிஜி சொல்லுவாங்க, அது பத்து பதினைந்து நாள்ல பாத்தீங்கன்னா அது முளைவிட்டு அந்த ஒண்ணு மாதிரி வரும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத்து ரெண்டு போல அது உருவாகுது, மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்படி ஒன்பது மாதத்துல அந்த குழந்தை பத்துங்கும் போது பாத்தீங்கன்னா தாயினுடைய கர்ப்பத்தில இருந்து அந்த குழந்தை விடுபட்டு அது வெளியே வரத்துக்கு உண்டான முழு முயற்சி எடுக்குது. அப்போ இந்த விந்து நாதம் அந்த குழந்தைய சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடியது அந்த ஜீவவித்து குழம்பு தான், சுத்திலம் தான், ஆணுக்கு விந்து பெண்ணுக்கு நாதம். அப்ப அந்த குழந்தை உருவாக அந்த விந்து நாதம் நல்ல தெய்வீகமா இருக்கணும். அந்த குழந்தை கருவுல வளரும் போது அந்த தாயினுடைய எண்ணம் தான் அதுக்கு எண்ணம். அதே போல தாயினுடைய உணவு, தாய் என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் தொப்புள் கொடி வழியாக அது எனர்ஜியா அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அப்போ அந்த குழந்தை வளரக்கூடிய அந்த பத்து மாத காலங்கள்ல குடும்ப சூழ்நிலையும் அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ச்சிக்கு உண்டான அந்த தெய்வீக சூழல்களும் அந்த இல்லத்துல அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் போது அந்த குழந்தை என்ன ஆகுது, நல்லா வளர்ந்து வருது. ஜனனமானதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதே இந்த வித்து சக்தி தான் என்ன ஆகுது, உங்களுடைய நம்முடைய குழந்தையினுடைய மூளை செல்ல தட்டுது. பிறந்த குழந்தைக்கு உணர்வு தெரியறது இல்ல, பசிச்சா ஆளும், சிறுநீர் மலம் கழிச்சுட்டா ஆளும். அப்ப தாய் அதை என்ன பண்றாங்க, சரி செய்து கொண்டிருக்கிறாங்க, பசி ஆத்துறாங்க. அதை ஏதாவது ஒண்ணு சீண்டிட்டா, ஒரு கொசு ஏதாவது ஒண்ணு கடிச்சிட்டா கூட அது அலாரம்பிக்குது. அப்ப அந்த நிலையிலதான் அதுக்கு இருக்கு. அப்போ இந்த சுக்கிலம் என்பது பாத்தீங்கன்னா அந்த ஏழாவது தாதுவான ரசரத்த மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற அந்த ஏழாவது தாது முத முதல்ல என்ன பண்ணுது, அந்த குழந்தையினுடைய மூளையை மூளை செல்களை கட்டுது. அப்ப அது ஓராண்டு ரெண்டு ஆண்டு அந்த மூளை செல்களை கட்டி முடித்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணர்வு அப்பதான் கிடைக்குது. விவரம்னு சொல்ல முடியாது, உணர்வு தாங்க. அப்ப அந்த குழந்தை அந்த வித்து அந்த ஏழாவது இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி பருவமடைகிற பெண் பருவமடைகிற வரையிலும் பதினாலு வயது நிரம்புற ஆண் வரையிலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு கூட அந்த குரல்லே பாத்தீங்கன்னா ஒரு கீச்சு குரலா இருக்கும். அந்த முழுமை அடையும் போது அந்த பதினாலு வயது முடியும் போது பாத்தீங்கன்னா அவருடைய குரல் வந்து நல்லா கணீர் குரலா மாறிடும். அப்போ அந்த முழுமை அடையிற அந்த காலகட்டங்கள்ல ஆணுக்கு பதினாலுலையும் பெண்ணுக்கு பருவம் அடைந்து ஒரு ஆறு மாத காலங்களுக்குள்ள இந்த காயக்கல்ப பயிற்சி அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அது 100% அவங்களுடைய அந்த வித்துவில் இருக்கக்கூடிய அந்த சுத்த சத்துவான ஓசஸ தன்னுடைய உடல்லையே நல்ல சோற விட்டு கொண்டு உடலை வஜ்ரம் மாதிரி மாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக நிலை உருவாகுது. அப்போ இந்த மூளை செல்ல கட்டுவதற்கும் இந்த ஜீவவித்து குழம்பு தான் பயன்படுது. தாய் தந்தையினுடைய இந்த சுக்கிலம் நல்ல அந்த ஒருதுளி ஆற்றல் விந்துநாதத்துல உருவாகக்கூடிய அந்த குழந்தையில தான் அந்த குழந்தைக்கு தேவையான அந்த 160 ஆண்டுகள் அந்த குழந்தை சிறப்பாக முழுமையாக வாழக்கூடிய அனைத்தும், ஒரு விதையில எப்படி ஒரு மரம் இருக்குதோ அது போல அந்த விந்துநாதத்துலதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சக்தி மூலமாக தான் அது உருவாகுது, மூளை செல் கட்டப்படுது. அதன் பிறகு இந்த 14 வயது வரையிலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய முழு வளர்ச்சிக்காக பயன்படுது அந்த வித்து சக்தி. 14 வயது வரையிலும் முழுமையான ஒரு வளர்ச்சிக்காக அது பயன்படுது. அப்ப அந்த முழுமையான வளர்ச்சி காலத்துல பாத்தீங்கன்னா அது அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ அத்தை மாதிரி மாமா மாதிரி அந்த உருவம் கரெக்டா வந்துருச்சுன்னா அந்த 14க்கு அப்புறம் வளர்ச்சி இல்லை, கொஞ்சம் சதை போடலாமே ஒழிய அந்த உயரம் போக்குவரத்து எல்லாமே வந்துருது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அபரிமிதமான உற்பத்தி காலம் இந்த 14 இருந்து 40 வயது வரையிலும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அந்த காலகட்டங்கள்ல அபரிமிதமான உற்பத்தி காலம். அந்த காலகட்டங்கள்ல அதான் சொல்லுவாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை, எல்லோருக்கும் கள்ளனாய் இயல்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. இது நம்ம பாடத்துல தமிழ் பாட புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சொல்ல வராங்க, ஆன முதலில் இந்த ஆன்மாவுக்கு மூலமான அந்த விந்து,
அந்த சிக்கிலம் ஆன முதலில் அதிகம் செலவானால் இந்த 14 வயதிலிருந்து 40 வயது வரையிலும் இந்த வெத்து சக்தியில அதிகமாக அளவுமுறை மீறி மாறி யார் செயல்படுறாங்களோ அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடும், இந்த நாம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 10, 5 பளிச்சைகள் பதிவு இது மாதிரி கீழ்நோக்கு நிலைகள்ல நம்முடைய புத்தி போகும். நம்ம உயர்வான அந்த தெய்வீக நிலையில நாம வந்து அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்காதுங்கிறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை. மானம் இழந்துன்னா நம்ம இறைநிலை இணைப்புக்கான அந்த ஒரு சக்தியை இழந்து அப்படிதான் நம்ம வச்சுக்கொள்ளணும். மானம் இழந்து இறைநிலையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு இல்லாம போயிடும். மானம் இழந்து மதிகட்டு போன திசை, எப்படி இந்த காம குரோத லோப மோக மத மாச்சரியம் தம்பம் தப்பம் சூசை அசூசை என்று சொல்லக்கூடிய அந்த 10, 5 வரும் பழிச்செயல்கள்ல போகும். மானம் இழந்து வதிகட்டு போன திசை. எல்லோருக்கும் கள்ளனாய் இயல்பிறப்பும் தீயனாய். என்ன சொல்ல வர்றாங்க, 120 ஆண்டு காலங்கள்ல ஒரு மிடில் இருக்காங்கன்னா இந்தாண்ட ஒரு 3 ஜென்ரேஷன் அந்தாண்ட ஒரு 3 ஜென்ரேஷன் பார்த்திருப்பாங்க. 20 ஆண்டுகள் ஒரு ஜென்ரேஷன் ஒரு கணக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இயல்பிறப்பும் எபினையும் தொடரும் ஒத்துங்கிறார் மகரிஷி. இந்த இயல்பிறப்புல எபினையும் தொடரும் ஒத்து நம்ம செஞ்ச அந்த நமக்கு முன்னாடி அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த கலங்க பதிவுகள் எல்லாமே இந்த வித்து வழியாக நம்முடைய அந்த பதிவுல இருக்குது. அப்போ தொடர்ந்து வரக்கூடியது. அப்போ ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை. எல்லோருக்கும் கள்ளனாய் இயல்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. நாம செய்யக்கூடிய இந்த ஒரு தவறு, இந்த 14 வயதிலிருந்து 40 வயது வரையிலும் இந்த வித்து சக்தி அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிலையில உள்ள அந்த காலகட்டங்கள்ல யார் ஒருத்தர் இந்த வித்துவ அதிகமாக வெளியேற்ற கொடுக்குறாங்களோ, அப்போ அளவுமுறை மீறி மாறி முரண்பாடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அப்ப அவர்களுக்கு எல்லாம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அனைத்து உறுப்புகளும் பலகீனம் அடையும். நம்முடைய மனம் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். அறிவு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவே இருக்காது. நம்முடைய உடல் ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளுக்கு காரணமே. அப்போ நாம இந்த காயக்கல்ப பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த 14 வயது நிரம்பிய ஆணுக்கும் பருவமடைந்த பெண்ணுக்கும் இது கிடைக்கும் போது அவங்க இந்த சிறு பிராயத்திலேயே இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும், காய கல்பம் இந்த உடல் எப்படி மாறிடும், கல்பம் நல்ல உறுதியாக மாறிடும். பொதுவா சொல்லுவாங்க 2 நாள், 2 வாரம், 2 மாதம், 2 வருடம், 2 சொல்லுவாங்க. 2 காலை மாலை பாத்தீங்கன்னா மலம் ஃப்ரீயா போயிடணும். மனச்சிக்கல் வந்தா மலச்சிக்கல் வந்துடும். உடல் கெட்டாலும் நம்முடைய மனது கெட்டு போயிடும், மனம் கெட்டாலும் உடல் கெட்டு போயிடும். அப்போ நம்முடைய இந்த பாதிப்பு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அந்த பாதிப்புக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த வித்து சக்தியினுடைய அந்த குறைபாடுகள் குறைய 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 பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே குறையும் போது நம்முடைய உடல் பலகீனம் அடையுது, மனம் சோர்வடையுது. நமக்கு ஒரு தெரிவில்லாத உயிர் சக்தி விரயத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதுதான் நமக்கு வந்து அந்த நோய்க்கான காரணம். அப்போ நம்ம இந்த 14 வயதிலிருந்து 40 வயது வரையிலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம வந்து தினந்தோறும் செய்து வரும்போது, ஏன்னா சிறு பிராயத்துல இன்றைக்கு இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைத்துருது அது பொக்கிசம். அப்போ நாம நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த பயிற்சிகளை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ல வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி வருவாங்க, கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாகும். அப்ப இந்த 40க்கு மேல 60 வயது வரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க சுவாமிஜி, பொதுவா சொல்லுவாங்க 40 வயதில் நாய் குணம்பாங்க. நாம இந்த 40 வயதை தாண்டும் போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த 40 ஆண்டுகள்ல என்ன நம்ம விந்துநாதத்தை நல்லா சேமிப்பு செய்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய 60 வயது வரையிலும் அதனுடைய எனர்ஜிக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு வந்து உற்பத்தி இது எல்லாமே செயல்பாடுகள் 60 வயது வரையிலும். அப்ப 60லிருந்து 80 வரையிலும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ
அதுதான் இருக்கும், எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது, உற்பத்தி அற்ற காலம். அப்போ நம்ம இந்த சிறு பிராயத்துல, இளம் பிராயத்துல நாம இந்த ஜீவவித்து புலம்புவோம். நம்ம என்ன பண்ணணும், தெய்வீகமா பார்க்கணும். இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய புகழுடம்போட இருக்கக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா, அப்ப மீராபாய் அவங்க ராணாங்கிற மன்னனை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க வள்ளலார் இது போல எல்லாமே மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு புகழுடம்போட இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த வித்துவ அப்படியே இறைவனாக பார்த்தாங்க. அந்த நம்முடைய மூலாதாரம் ஜெனட்டிக் என்பதுதான் இறைவன். அதுதான் உடல் மையம், உயிர் மையம், மனோ மையம், காந்த மையம், கருமையம், இறைநிலையுடைய தெய்வீக பெட்டகம். இன்னும் சொல்ல போனா இறைநிலையினுடைய ஒரு புளூ பிரிண்டே அதுதான். நம்முடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி தான் இந்த பருவுடலுக்கு மையமா இருக்கு, பருவுடல் ஆரோக்கியமா வைத்திருக்குது. உடல் மையம் அதுதான். உயிர் கோடான கோடி உயிர் துகள்கள் இந்த உடல்ல நிரம்பி இருந்தாலும் அந்த உயிர் துகள்கள் திணிவு பெற்ற மையம் நம்முடைய மூலாதாரம் தான், ஜெனட்டிக் சென்டர் தான். அப்போ அது போல உடல் மையம், உயிர் மையம், மனோ மையம். நம்முடைய மனம் பாத்தீங்கன்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ரெண்டும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. புறமனம், நடுமனம், அடிமனமாக நிலையில செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்ப இந்த நிலையில செயல்படுவதற்கும் இந்த வித்து தான் நமக்கு வந்து மூலமாக இருக்கு. அப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த வித்து சக்தி என்பது நாம ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு இதுதான் காரணம். அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அதனுடைய முழு வளர்ச்சிக்கும், மூளை செல் முழு வளர்ச்சிக்கும் அதான் பயன்படுது. 40 ஆண்டுகள் அந்த அபரிமிதமான உற்பத்தி காலத்துல எந்த அளவுக்கு இந்த வித்து சக்திய பாதுகாத்து கொண்டு நல்ல தெய்வீகமா அதை நாம வந்து அளவுமுறை காத்து வாழ்றோமோ தாம்பத்தியத்துக்கு அதுக்கு பின்னாடி கூட, அப்ப இந்த வித்து தான் நமக்கு என்னாகும், அந்த தியானத்துல நல்ல மனம் ஒன்றை செய்யும், அதே போல உடல் ஆரோக்கியமும் வச்சிருக்கும், அறிவை தெளிவா வச்சிருக்கும். அப்போ வித்து அடுத்ததாக இந்த உயிரை பார்ப்போங்க. இப்ப நம்ம உடல்ல கோடான கோடி உயிர் துகள்கள் இருக்கு. இந்த உயிர் துகள்கள் எந்த அளவுக்கு வித்து சக்தியினுடைய திணிவு அழுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடல்ல வந்து கோடான கோடி உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கும். இந்த வித்து குறைய குறைய என்ன சொல்லுவாங்க சாமிஜி பாத்தீங்கன்னா, இந்த வித்துவுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தாம்பத்தியத்துல அதிகமா ஈடுபடக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு நாய் ஒண்ணு இருக்கு, அது வந்து ஒரு காஞ்ச எலும்பு துண்டுல ஏதோ இருக்குன்னு நினைச்சு அந்த எலும்பு துண்டை என்ன செய்தான், அப்படியே கடிச்சு பார்க்கணும். முத முதல்ல அந்த காஞ்ச எலும்பு துண்டுல எதுவுமே இல்லை, ஆனா அதுல லேசா ஒரு ரத்தம் வாட வர ஆரம்பிக்குது. திரும்ப வந்து அதை கடிக்குது, திரும்ப வந்து அது ரத்தம் அந்த எலும்புல அதிகமாகுது. இப்படியே பாத்தீங்கன்னா அதை கடிச்சு 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 ஒரு ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த முழு எலும்பும் அப்படியே ரத்தமா மாறிடுது. இந்த நாய் அப்படியே சொத்துன்னு கீழே விழுந்துருதுன்னு சொல்லுவோம். எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, அந்த வித்து எந்த அளவுக்கு நாம வெளியேற்றப்படுதோ அந்த அளவுக்கு வந்து என்னாகுது, முதல்ல அந்த காஞ்ச எலும்பு துண்டை அந்த நாய் கடிக்கும் போது, நாட்டு நாய் கடிக்கும் போது அதனுடைய எவ்வரில் இருந்து காயம் பட்டதோ அதுல வந்து பிளட் வருது. தொடர்ந்து அது கடிக்க 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 என்னாகுது, தன்னுடைய வாயெல்லாம் புண்ணாகி அதுல உள்ள ரத்தம் எல்லாம் அந்த எலும்பு முழுவதும் மாறி இருக்குங்கிறது தெரியாம அந்த எலும்புல ஏதோ ஒரு இன்பம் இருக்குது, அதுல ஏதோ ஒரு நமக்கு ஒரு சுகம் இருக்குதுங்கிற மாதிரி அதுல ஏற்பட போகுதுங்கிற மாதிரி அதை கடிச்சு 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 தன்னையே அது என்ன ஆகுது, புண்படுத்தி கொள்ளுது. அப்போ இந்த நிலையில இந்த விந்து என்பது எந்த அளவு தெய்வீகம் என்பது நமக்கு புரியுது. அப்போ இந்த வித்து தான் என்ன ஆகுது, உங்களுக்கு உயிர் உயிர் சக்தியினுடைய திணிவுக்கு ஆதாரமாக இருக்கு. நம்மளுடைய மூலாதாரத்துல இந்த வித்து சக்தி எந்த அளவுக்கு திணிவாக, நல்ல தூய்மையாக, அழுத்தமாக நாம மாறிக்கொண்டே வருதோ அந்த அளவுக்கு தான் இந்த உடல்ல கோடான கோடி உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கும். இந்த உயிர் துகள்கள் இந்த உடல்ல நிரம்பி இருக்கணும். இந்த உயிர் சக்தி வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வயமான நிலையில இந்த உயிர் சக்தி உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உணர்ச்சி நிலை இல்லாமலும் நம்ம பார்த்துக்கொண்டு நம்ம வாழ பழகி கொள்ளணும். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை ஃப்ரீக்வன்சி 14 மேல பாத்தீங்கன்னா 20-22 தொடுதோ, 14 மேல போனாவே உணர்ச்சி நிலை தான். அப்போ இந்த உடலை விட்டு உயிர் துகள்கள் என்னாகும், நம்ம வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த உடலை விட்டு உயிர் துகள் வெளியேறும் போது வெளியேறிய எந்த துகளும் நம்ம உடலுக்குள்ள திரும்பவே திரும்பாது. அந்த உயிர் துகள்கள் நம்ம பார்க்க முடியறதில்ல. அதுக்கு சொல்லுவாங்க திருமூலருடைய 4 வரிகள் தான், மேவிய ஜீவன் வடிவது கூறிடில்,
மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோமின் மயிரொண்டு நூறிடை கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறது நூறாயிரத்து ஒன்றாமே என்ன சொல்றாரு திருமூலர். பசு ரோமம் பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கும் பசு ரோமம். அதுல கனப்பரிமாணம் அளவுக்கு ஒரு துளி எடுத்து அதுல 100,000 துகள்களாக்கி அந்த 100,000 துகள்கள்ல ஒரு துளி எவ்வளவோ அதுதான் இந்த உயிர் துகளினுடைய அளவு. முச்சந்தலையிலிருந்து பாத வரையில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பரு உடல்ல உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கும் போதுதான் நம்முடைய மனமும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். எப்பப்ப உணர்ச்சி நிலையில நாம வந்து உணர்ச்சி நிலையான ஒரு எண்ணங்களை கொடுத்து நாம வந்து சினவயப்பட்டு இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த எனர்ஜிய வெளியேற்றுறமோ அந்த வெளியேறிய எந்த ஒரு உயிர் சக்தியும் உடலுக்குள்ள திரும்பாது. சுவாமிஜி சொல்லுவாங்க, கறந்த பால் முளைப்புகா. உடல்ல இருந்து வெளியேறிய எந்த சக்தியும் திரும்பாததுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு, கறந்த பால் முளைப்புகா. மாட்டினுடைய காம்புல இருந்து பாலை பிரிச்சு எடுத்துட்டோம்னா திரும்பவும் அந்த காம்புக்குள்ள செலுத்த முடியாது. கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா. தயிர் நல்லா மத்து போட்டு கடைஞ்சு எடுக்கிறோம், அந்த வெண்ணெய் மேல மிதக்க ஆரம்பிக்குது. அந்த வெண்ணெய் மிதத்ததுக்கு பின்னாடி அந்த வெண்ணெய் என்ன பண்ண முடியாது, தயிர்ல செலுத்த முடியாது. அந்த கடைஞ்சு எடுத்த வெண்ணெய் வெளியே வந்ததுன்னா அதோட சரி. கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடல் சங்கின் ஓசை உட்புகா. ஒரு வளம்புரி சங்கு, அதுல இருந்து ஒரு ஓசையை நம்ம வெளியே கொண்டுட்டு வரோம், அந்த ஓசை என்ன ஆகுது, திரும்பவும் உள்ள போகவே போகாது. அதே மாதிரி உடலை விட்டு பிரிந்த உயிர் துகள்கள் மீண்டும் உடலுக்குள்ள செலுத்த முடியாது. இதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் பாத்தீங்கன்னா, அந்த உதாரண கதை நாம எடுத்துக்கொள்றது சிறப்பு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தை ஒரு குழந்தை பிறக்குது, அவன் பேர் சிசுபாலன். அவன் அவலட்சணமா பிறக்கிறான். அந்த குழந்தை அவலட்சணமா பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை அவ எடுத்து கதறி அலறா இறைவனை நினைச்சு. அப்ப இறைவன் அசரீரி என்ன சொல்லுது, இந்த குழந்தைய யார் தூக்குறாங்களோ அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு அழகிய உருவம் வரும், அவங்களாலதான் இந்த குழந்தைக்கு மரணம்னு சொல்லி இறைநிலை அசரீரி சொல்லிடுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அத்தை வரவங்கள்ட்ட எல்லாம் அந்த குழந்தைய தூக்கி 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 கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தூக்க சங்கோஜப்படுறாங்க, இருந்தாலும் அவங்க சொல்றாங்களேங்கிற ஒரு கட்டத்துக்காக தூக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் வர்றாரு, அப்ப அந்த குழந்தைய தூக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நீ தூக்கிதான் அவனுண்டா கிருஷ்ணா தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்லும் போது கையில தூக்குன உடனே அவனுக்கு ஒரு அழகிய உருவம் வந்துருது. அப்ப கதறி அழறாங்க, அத்தை கிருஷ்ணா நீயா என் குழந்தைய கொல்ல போற, இந்த மாதிரி வந்து அசரீரி சொல்லுச்சே, யார் இந்த குழந்தைய அவலட்சணமா இருக்கக்கூடிய இந்த குழந்தைய தூக்குறாங்களோ அதுக்கு ஒரு அழகிய உருவம் வருதோ அவனுக்கு வந்து அவர் மூலமா தான் அவனுக்கு மரணம் என்று அசரீரி சொல்லிச்சே, அப்ப நீ என் குழந்தைய நீயா கொல்ல போற என்று கதறாங்க. அப்ப சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, உன் மகன் அரசகுமாரனுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த குற்றம் குறைகள்ல 100 குற்றம் செய்யற வரையில நான் பொறுத்துக்கிறேன். உன் பையன் 101வது குற்றம் செய்யும் போது நான் அவனுடைய உயிரை எடுத்துருவேன் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க அத்தை என்ன பண்றாங்க, ஆறுதல் அடைகிறாங்க. ஓ, அரச பரம்பரையில உள்ளவங்க செய்யக்கூடிய குற்றம், மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்துல 100 குற்றத்தை பொறுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 100 குற்றத்தை பொறுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம பையனை நம்ம காப்பாத்திடலாங்கிற அந்த ஒரு ஆறுதல் அடைகிறாங்க. அப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவ பல இடங்கள்ல கிருஷ்ணரை அவமானப்படுத்திட்டே இருக்கான். அப்போ இந்திரபிரஸ்தம் தனியாக பிரிக்கப்பட்டு முதல் மரியாதை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்பும் போது அப்ப அதற்கு எதிர்ப்பு துரியோதனன், அதே போல சகினி, கர்ணன், இவன் வந்து இவனை தூண்டி விட்டு எல்லாரும் அவனுக்கு வந்து ஒரு தூண்டுதலை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றான், ஒரு 17-18 குத்தங்கள் இன்னும் இருக்கு, மேல 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 எல்லா குத்தங்களும் முடியுது. 99, 100 போது கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய கையில உள்ள சக்கரம் போய் அவனுடைய தலையை கொய்து வருது. நான் இதை ஏன் சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு இந்த உடல்ல நம்முடைய இந்த உயிர் சக்திய
நூறு முறை நாம வந்து வெளியேற்ற முடியும். அந்த 101வது முறை நம்மளே கேட்காம இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும், அதுதான் மரணம்னு சொல்றோம். அப்போ இந்த உடல்ல உச்சந்தலையில இருந்து பாத வரையில் இருக்கக்கூடிய அந்த கோடான கோடி உயிர் துகள்களுடைய அந்த திணிவுக்கு காரணம் நம்முடைய ஜீவவித்து குழம்பு தான். அந்த ஜீவவித்து குழம்பு எந்த அளவுக்கு திணிவாக, எந்த அளவுக்கு தூய்மையாக, அழுத்தமாக, தெய்வீகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உச்சந்தலையிலிருந்து பாத வரையிலும் உள்ள இந்த கோடான கோடி உயிர் துகள்கள் வந்து சிறப்பா இருக்கும். இந்த உயிர் துகள் சுழற்சி அலைதான் வான்காந்தம், ஜீவகாந்தம். வெளியில காஸ்மிக் எனர்ஜி வான்காந்தமா இருக்கு, நம்ம உடலுக்குள்ள எல்லை கட்டி இருக்கக்கூடிய இந்த உயிர் துகள்கள் வந்து இதனுடைய சுழற்சி வந்து நம்ம உடல்ல பயோமேக்னட்டிசமா ஜீவகாந்தமா இருக்கு. இப்போ இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைந்ததுதான் நம்ம வாழ்க்கை. வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகி விடுகிறது. நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை துகள் வித்து திணிவுக்கு ஏற்றாற் போல உயிர் துகள் நம் உடல்ல இருக்கும். அந்த உயிர் துகள் சுழற்சி அலை நம் உடல்ல பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தமா இருக்கு. அது வெளியில வந்து வான்காந்தத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்துல ஐந்துதன் மாத்திரையாக வெளியில வந்து அதே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் வான்காந்தத்துல நிரம்பி இருக்குது. நம் உடல்ல ஜீவகாந்தமா இருக்கு. அப்போ இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைந்ததுதான் வாழ்க்கை. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு விண்சுழலில் அணையிணைந்து உணைந்திட. ஆன்மாவாயாகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயர்மையை தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்த்த நிலை மனமதி. நம்முடைய மனமானது அடிமனம், நடுமனம், புறமணம் என்ற அந்த மூன்று நிலைகள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புறமணம் என்பது நம்முடைய இந்த ஞான கர்ம இந்திரியங்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, கை, கால், எரிவாய், கருவாய், வாய் என்ற இந்த 10 இந்திரியங்கள், இது புறமணம். அப்போ நடுமணம் என்பது நம்முடைய மூளை, அடிமனம் என்பது நம்முடைய இந்த மூலாதாரம். நடுமணம், அடிமனம், புறமணம். அப்போ இதனுடைய இயக்கங்கள் தான் வெளியில உள்ள அந்த காட்சியை பார்க்க வைக்குது, சவுண்ட காது கேட்குது, மூக்கு வாசனையை நுகருது, நாக்கப்படும்போது ருசிக்குது, ஸ்பரிசம் உடல்ல பட்டவுடனே அழுத்தமா உணர்றோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த வான்காந்தம், நம் உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம் நிறைவாக இருந்தால் மட்டுமே என்னாகும், நம்மளால தெளிவா இந்த புலன்கள் மூலமாக அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த வான்காந்த தொடர்பு நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த வித்து திணிவுக்கு ஏற்றாற் போல உயிர்த்துகள் சொன்னோம். அந்த உயிர்த்துகள் சுழற்சி அலை நம் உடல்ல பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தமாக இருக்கு. அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தம் தான் வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டு ஒவ்வொரு செயலும் செய்து அதன் மூலமாக அது இறைநிலை ஆகி கொண்டே இருக்குது. வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகி விடுகிறதுங்கிறாங்க சுவாமிஜி இறைநிலை தவத்துல. அப்போ வித்து அதற்கு ஏற்ற போலதான் இந்த உடல்ல கோடான கோடி உயிர் துகள்கள் நிரம்பி இருக்குது. அது அதன் மூலமா உயிர் துகள் சுழற்சி அலைதான் நம் உடல்ல பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தமாக இருக்குது. அப்ப அதுதான் நம்முடைய மனமாக இந்த பருவுடலை பயன்படுத்தி உறுப்புகளை பயன்படுத்தி வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தத்தையும் நம்முடைய இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தையும் இணைத்ததுதான் வாழ்க்கை. அப்போ அருட்தந்தையினுடைய இந்த ஒரு பாடலை சொல்லி நிறைவு கட்டத்துல இருக்கோங்க. காயக்கல்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி. இந்த காயக்கல்பத்தை யார் ஒருத்தர் தினந்தோறும் சிறப்பாக சாமிஜி குறுக்காட்டிய வழியில செய்து வர்றாங்களோ, பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நின்னு செஞ்சா முழு தொழில்பாங்க. அதே அந்த இடத்துல ஒரு சேர போட்டு நம்ம உட்கார்ந்துட்டோம்னா அது பாதி தொழில்பாங்க. அந்த தொழிலே இல்லாம தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து நம்ம வேற எங்கேயாவது போயிட்டோம்னா அது தொழிலே அல்ல என்று சொல்லுவாங்க.
அப்ப நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த அஸ்வின் முத்திரையிலையும் அதே போல அந்த ஓசஸ்லையும் ஒன்று அதோட இணைந்து நாம ஒன்று கலந்து அந்த உயிர்நல பயிற்சிய உயிர்நல தவமாகவே நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து செய்து வரணும். அப்போ அது செய்யும் போது என்ன ஆகும், நம்ம அந்த உயிர் வித்து குழம்புல இருக்கக்கூடிய அந்த சுத்த சத்துவான ஓசஸ் வந்து சஞ்சீவி மூலிகையை விட உயர்ந்ததுங்கிறாங்க மகரிஷி. உயர் சஞ்சீவி இப்ப என்ன சொல்றாங்க, காயக்கல்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி. கருத்துடனே செய்ய விட்டுக்கட்டும், நின்று ஒரு தொழிலை எப்படி கவனமா செய்யறோமோ அதுபோல பயிற்சிய நாம ஈடுபாட்டோடு செய்து வரணும். தினந்தோறும் அந்த ஈடுபாடு தான் நமக்கு முக்கியம். பயிற்சி அந்த ஈடுபாடு, அந்த பயிற்சி செய்யும் போது கண்களை மூடி நல்ல அஸ்வினமுத்திரை நம்ம போடும்போது எந்த விதமான ஒரு உறைவு இல்லாம பாத்தீங்கன்னா எப்படி இந்த 72,000 நரம்புகள் நம்ம ஆனசுல அந்த இதுல நரம்பு ஊக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி முத்திரைய நல்ல மிருதுவாக நல்ல சுருக்கி இறுக்கி நிறுத்தி அந்த ஒரு 10 புது பயிற்சியாளர்கள் 10 ஒரு ஓசஸ் போடுறோம். நம்ம பயிற்சி தொடர்ந்து செய்து வரக்கூடியவங்க உடல் செட்டாயிருச்சுன்னா 20 போடுறோம். அப்போ இது போல தொடர்ந்து நம்ம வந்து அந்த குரு காட்டிய வழியில காயக்கல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்ய வித்து கட்டும் தூயமுறை நரம்பூக்க ஓசஸ் மூச்சு. தூயமுறை நரம்பூக்க ஓசஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குருவழியை செய்ய போய வினைகள் கழிய பிணிகள் தீரும். புத்துணர்வும் இறைவுணர்வும் ஊட்டெடுக்கும் மாயமன வித்து அமுத ரசமாய் மாறி மரணமிலா பெருவாழ்வு சித்தியாகும் என்று குரு சொல்றாங்க. இது காயக்கல்ப பயிற்சியினுடைய பாடல். இதுக்கு இடையில ஒரு 9 பாடல்கள் இருக்கு. காலம் கருதி இந்த உரைய இதோட நிறைவு செய்து கொள்வாங்க. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, நான் உள்பட இதை செவிமடுத்த அனைவரும், இந்த உலகத்துல உள்ள அனைவரும் காயக்கல்பத்துல அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இன்று புகழோடும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் முழு பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரோட உதவியோட நாம நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உயிர்நல பயிற்சியை செய்து நாம இந்த வித்து சக்தியை தெளிவு செய்து கொள்வோம் என்று வாய்ப்பளித்த சிங்கப்பூர் அம்மா அறக்கட்டளை ஜூம் ஆப்ஷனின் பொறுப்பாளர்களுக்கும் திண்டுக்கல் நிர்வாகத்திற்கும் இந்த இதுவாரும் செவிமடுத்த இருபால் ஆன்மீக மெய்யுணர்வாளர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யறேங்க. இந்த உரையில ஏதாவது நிறைவு இருக்குமேயானால் அது குரு வேதாத்திரி மகரிஷியினுடைய சூக்குமத்தை சென்றடையணும். இதுல ஏதாவது குறைகள் இருந்தா அது என்னையே வந்து சேரணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்றேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.